சந்திரமதி முதலியார் ஈரோட்டு பகுதியில் கோட்டை கட்டி அகலியுடன் சேர்ந்த கோட்டை கட்டியுள்ளார். இந்த கோட்டையானது மண் கோட்டையாகும். அந்த மண் கோட்டையை சுற்றிலும் அகலி அமைத்து அரசாண்டு வந்துள்ளார். தற்போது உள்ள பஸ் நிலையம் பகுதியானது இவருடைய காலத்திலே போர் வீரர்கள் பயிற்சி பெறும் இடமாக இருந்துள்ளது. அதே போல தற்போதுள்ள இந்த வாபூசி பூங்காவானது அரசரும் மற்றும் அமைச்சர்களும் தளபதிகளும் ஓய்வு எடுக்கும் இடமாக இருந்துள்ளது. இவருடைய அரண்மனையானது சூரம்பட்டி பகுதியில் அந்நாளில் இருந்துள்ளது.